தமிழ் டெக் டுடே சேனல் பார்வையாளர்களுக்கு வணக்கம். தமிழ்நாடு இன்ஜினியரிங் அட்மிஷன் 2020 ஆன்லைன் கலந்தாய்வு சம்பந்தமான ஒரு முக்கியமான அப்டேட் உங்களுக்காக வாங்க நேரடியாக வீடியோக்குள்ளே போகலாம். தற்சமயம் டிஎன்இஏ ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து சர்டிஃபிகேட் அப்லோட் ப்ராசஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு. லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்களா August 20. ஸோ இந்த நிலையில் வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து ஒரு டவுட் இருக்குது. அது என்னென்னா, டிஎஃப்சி சென்டருக்கு வந்து நேரடியாக போகணுமா, அது வந்து கட்டாயமா அவசியமா அப்படின்னு நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கான பதில் இதோ. அதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் டெக் டுடே சேனலின்னு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த டிஎஃப்சி சென்டர் வந்து எதுக்கு வந்து வச்சுருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு வந்து இன்ஜினியரிங் கவுன்சிலிங் அப்ளிகேஷன் வந்து ஃபில் பண்ணுறப்ப கஷ்டங்கள் இருக்குது, உங்களால் வந்து தன்னிச்சையாக வந்து ஃபில் பண்ணி அப்ளை பண்ண முடியல, ப்ரௌசிங் சென்டரில் போய்ட்டு வந்து அப்ளை பண்ண முடியல, சிஸ்டம் இல்லை அப்படின்றவங்களுக்காக தான் வந்து இந்த டிஎஃப்சி சென்டர் வந்து அமைச்சிருக்காங்க. ஸோ அப்ளிகேஷன் அப்ளை பண்ணுறதுல பிரச்சனைகள் இருக்குது, சான்றிதழ்கள் பதிவேற்றம் செய்கிறதுல பிரச்சனைகள் இருக்குது, இந்த ஸ்டூடெண்ட்ஸ் மட்டும் டிஎஃப்சி சென்டருக்கு வந்து போய்ட்டு அப்ளை பண்ணலாம், மற்ற யாரும் வந்து போகணுன்ற அவசியம் இல்லை. வீட்டிலிருந்தே கம்ப்ளீட்டாக இந்த ஆன்லைன் கவுன்சிலிங்கில் வந்து நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், சரிங்களா? அடுத்த சந்தேகம் என்னென்னா, இப்போ வந்து உங்களுடைய அசல் சான்றிதழ்களெல்லாம் வந்து பதிவேற்றம் செஞ்சிட்டிங்க, அதை வெரிஃபை பண்ணுறதுக்கு டிஎஃப்சி சென்டருக்கு வந்து நேரடியாக போகணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுவும் வேண்டாம் அப்படின்னு தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சர் வந்து ஏற்கனவே வந்து தெளிவுபடுத்தியிருக்காரு. ஸோ நீங்கள் வந்து உங்களுடைய அசல் சான்றிதழ்களை பதிவேற்றம் செஞ்சால் மட்டும் போதும், அவங்க வந்து வெரிஃபை பண்ணிடுவாங்க. ஸோ நீங்கள் டிஎஃப்சி சென்டருக்கு போகணுன்ற அவசியம் எதுவுமே இல்லை, சரிங்களா? ஸோ இந்த கொரோனா டைமில் எப்படி வந்து டிஎஃப்சி சென்டருக்கு வந்து போகணும் அப்படின்னு நிறைய பேர் வந்து பயந்துட்டு இருக்கீங்க. ஸோ இனி வந்து நீங்கள் பயப்பட வேண்டாம். அடுத்த சந்தேகம் என்னென்னா, ஸ்கேன் காப்பி வந்து அப்லோட் பண்ணுறது, சரிங்களா? ஜெராக்ஸை வந்து ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுறது வந்து ஒரு தவறான விஷயம். ஒரிஜினலாக ஸ்கேன் பண்ணி அப்லோட் பண்ணுங்கள். ஏன்னா வந்து அசல் சான்றிதழ்களை வந்து வெரிஃபை பண்ணணும். நீங்கள் வந்து ஜெராக்ஸ் காப்பியை ஸ்கேன் பண்ணிங்க அப்படின்னா அது சரியான முறையாக இருக்காது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த தகவல்கள் நிச்சயமாக வந்து உங்களுக்கு உபயோகமாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஷேர் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த அப்டேட்டில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.